வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு இன்கம் எடுக்க போகிறோம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து எப்போ மானிட்டைசேஷன் ஆனிச்சுன்னா, ஜூன் 21, 2021. போன வருஷம் வந்து 2021 சேனல் மானிட்டைசன் ஆனது. அன்னைக்கு லேட்டு தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஆடுனா விளம்பரம் வருதுல்ல, அந்த விளம்பரத்துக்கு தான் எப்படின்னா நம்மளுக்கு வந்து காசு வருதுன்னா, அந்த விளம்பரத்துக்கு தான் காசு, அந்த விளம்பரம் வருதுல்ல, அந்த விளம்பரத்துக்கு தான் காசு வரும். அந்த விளம்பரம் வந்து நம்மளுக்கு எப்போ வந்து கொடுத்தாங்கன்னா, சேனல் மானிட்டைசன் ஆச்சு, மானிட்டைசன்னா அந்த சேனல் வந்து விளம்பரம் வருது தான். ஜூன் 21, 2021 இப்போ வந்து 2022 ஜூன் 26 நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கு, ஒரு வருஷம் இன்கம் எடுக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு அது லேட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டது அதுக்கெல்லாம் வந்து விளம்பரம் வராது. என்றைக்கு மானிட்டேஷன் ஆனிச்சோ அது லேட்டு தான், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து விளம்பரம் வர ஆரம்பிக்கும். அது லேட்டு, அந்த விளம்பரத்துக்கு உண்டு தான் நம்மளுக்கு வந்து காசு. அந்த எப்படி வந்து அந்த இவ்வளோ செகண்டு ஒன்றா டாலரு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, அதெல்லாம் டெக் சேனலில் போடுவாங்க. அது வந்து அந்த விளம்பரத்துக்கு நம்மளுக்கு காசு தருவாங்க. அந்த விளம்பரத்துக்கு வந்து காசு தருவாங்கன்னா நம்ம வந்து அது எப்படி, அது வரைமுறை எப்படின்னா, 1000 சப்ஸ்கிரைபரு 4000 மணி நேரம் நம்ம வீடியோ ஓடி இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் 4000 மணி நேரம் ஒட்டுமொத்த நம்ம போட்டிருக்கோம்ல, ஒட்டுமொத்த வீடியோ எத்தனை வீடியோ போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டிருந்தாலும் சரி, அது 4000 மணி நேரம் ஓடி இருந்துன்னா நீங்கள் அப்போ தான் அந்த மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு இந்த டெக் சேனல்லாம் வச்சுருப்பாங்களா, அவங்களாம் போடுவாங்க, அதை பார்த்துக்குங்க. இதுமாரி அப்ளை பண்ணோடனே நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் வந்து ஆன் பண்ணணும். இந்த விளம்பரத்துக்கு வந்து ஆடு வந்து ஆன் பண்ணோம்னா அது ஆடு வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி ஆடு சூட்டபிள், க்ரீன் டாலர், எல்லோ டாலரு, ரெட் டாலரு அப்படிலாம் இருக்கும். க்ரீன் டாலர்னால் வந்து நம்ம விளம்பரம் எப்போ வேணால் வரும், தொடக்கத்தில் வரும், நடுவில் வரும், கடைசியில் வரும். எல்லோ டாலர்னால் அது வந்து எப்படின்னா, எப்பயாவது ஒரு இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு அப்படி தான் விளம்பரம் வரும். க்ரீன் டாலர்னால் எல்லாத்துக்கும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சிடும். அப்புறமேல ரெட் டாலர்னால் அந்த வீடியோவுக்கு வந்து விளம்பரமே கிடையாது. இதுமாரி ஒரு வரைமுறை வச்சுருப்பாங்க. இந்த வரைமுறைப்படி தான் நம்மளுக்கு வந்து ஆடு வரும், அதுக்கு உண்டானதுக்கு வந்து காசு தருவாங்க. இது எப்படின்னா, அமெரிக்காவில்ட்டு தான் இது வந்து நடைமுறைப்படுது. அவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து இதுமாரி காசு வந்து தரதும் நம்ம அக்கௌண்ட்டில் போடுறதும். அது வந்து எப்படின்னா, நம்ம எலிஜிபிள் ஆகி அது எப்படி வந்து இது பண்ணுறதுன்னா, முதல்ல வந்து நம்ம இதில் வந்து ஐடி வெரிஃபிகேஷன் இருக்குது, அடுத்து பின் வெரிஃபிகேஷனு, அடுத்து வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் இணைக்கிறது. ஐடி வெரிஃபிகேஷன்னா உங்கள் வந்து பேன் கார்டோ இல்லை ஏதோ உங்களுக்கு அத்தாரிட்டி அது வந்து இணைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பின் வெரிஃபிகேஷன்னா உங்கள் அட்ரஸுக்கு வந்து அந்த யூடியூப் ஆட்சன்லேயோ இல்லை கூகுளு அந்த இதுலேட்டு வந்து உங்களுக்கு இது வரும், ஒரு கொரியர் ஒன்று வரும், அதில் வந்து ஒரு பின்கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பின்கோடை நம்ம இதில் போட்டோம்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது கரெக்டாக செட் ஆகிடும். கரெக்டாக அங்கே போயிடுச்சுன்னா உங்களுக்கு மெயில் வரும், அடிக்கடி மெயில். அதிகமாக நம்மளுக்கு எது வீடியோ வந்து ஆடு வந்தாலும், ஆடு சூட்டபிள், ஆடு நான் சூட்டபிள் இதுமாதிரிலாம் இருந்துச்சுன்னா மெயில் அடிக்கடி உங்களுக்கு வந்து மெயில் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுமாரி அங்கே அட்ரஸ் வெரிஃபிகேஷன் போனோடனே அடுத்தது அந்த பின் வெரிஃபிகேஷன் தான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அது போட்டோன்னே நம்மளுக்கு மெயில் வரும். அடுத்தது நம்ம ஹண்ட்ரட் டாலர் வந்தால் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு டாலர் வந்து இந்தியன் ரூபிக்கு வந்து 75 ரூபாயோ 74 ரூபாயோ தெரியல, இதில் சரியாக தெரியல. ஒரு ரூபி இப்போ வந்து ஒரு டாலர் அமெரிக்கா ஒரு டாலருக்கு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து 73 ரூபாயோ 74 ரூபாயோ தெரியல, அது சரியாக தெரியல. அமெரிக்கா வந்து ஒரு டாலர் அப்படிங்கிற மாதிரி நூறு டாலர் வந்தால் தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். வித்ட்ரானா நம்ம பேங்க் அக்கௌண்ட் இணைச்சி, $100 வந்தால் தான் இணைக்கே முடியும் பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம வந்து இணைக்க முடியும். $100 வந்ததுக்கப்புறம் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து $100 இணைச்சிட்டதுக்கப்புறம் அடுத்த மாதம் அவங்க எப்படின்னா சம்பள டேட் மாதிரி வச்சுருக்காங்க. 10 to 15 தேதி அதுமாரி தான் வந்து நம்ம ரெவன்யூ வந்து ஆட் ஆகும், கூகுள் ஆட்ஷனில் வந்து ஆட் ஆகும். அதுமாரி இருக்குள்ளே இப்போ வந்து நம்ம $100 வந்துருச்சு பேங்க் அக்கௌண்ட் இணைச்சோம்னா அடுத்த மாதம் தான் நம்ம எடுக்க முடியும். இதுமாரி தான் நம்ம வந்துருக்கு. நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் $100 வந்துச்சு, நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட்டு கொடுத்து நம்ம பேங்க்லாம் அக்கௌண்ட்டு இப்போ இணைச்சிருக்கோம். அது வந்து நம்ம இப்போ வந்து எப்படின்னா, இப்போ இணைச்சிருக்கோமா, அடுத்த மாதம் வந்து 15-16 தேதிக்குள்ளே ஏறிடும். இதுமாரி நம்ம வந்து இப்போ ஒரு $100, $106 வந்திருக்கு. அது இந்தியன் ரூபி படி பார்த்தா ஒரு 7000 ரூபா 7500 ரூபா இப்படி வரும்னு நினைக்கிறேன். 7000 ரூபா 7500 ரூபா இவ்வளோ தான் வரும். ஒரு வருஷம் உழைப்பு, ஒரு சேனல் ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. அந்த கூகுள் ஆட்ஷன் லேட்டு நம்மளுக்கு வந்து விளம்பரம் வரது ஆரம்பிச்சு லேட்டு ஜூன் 21, 2021 இப்போ ஜூன் 26, 2022 ஒரு வருஷம் வரை நம்ம உழைச்சிடும். அது வந்து சில சேனல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 3-4 மாதம் ஒரு 5-6 மாதத்துலேயும் வந்து அவங்களுக்கு $100 வந்துடும், எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, மாதம் வர ஆரம்பிச்சிடும். இது என்னத்துக்கு சொல்ல வரேன்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நிறைய இன்கம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தொடக்கத்தில் இப்படி தான் இருக்கும்.
நிறைய வியூஸ் போக போக நிறையா சப்ஸ்கிரைபர் ஏற ஏற அது வந்து தனிப்பட்ட முறை. இப்போ கொஞ்சம் போய் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு இருக்காங்கல்ல, கம்மியான சப்ஸ்கிரைபரே இருக்கட்டும், ஒரு 20,000 இருக்கட்டும், ஒரு 30,000 10,000 இருக்கட்டும், இதுமாதிரி சப்ஸ்கிரைபர் உள்ள யூடியூப் இன்கம் வந்து நிறையா வருதுன்னா நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அது இல்லை அப்படி, அதுதான் சொல்ல வரேன். எப்படின்னா இப்போ $100 வந்து $7,000 வந்து ஒரு வருஷம் வந்து நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இதுதான் என் முதல்ல நான் வேலை செஞ்சலாம் கிடையாது, நான் என்னோட ஒரு உழைப்பை போட்டு எடுக்கிற முதல் சம்பளம் இதுதான். மற்றபடி நான் ஊரில் வேலைக்கு போகிறதோ அப்படிலாம் கிடையாது. இதுதான் என்னோடய முதல் சம்பளம், 7,500. அந்த சம்பளம் வந்து அடுத்த மாதம் ஏறிடும், அது வேணால் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து போட்டுடுறேன். இதுமாரி இதுதான் வந்து ஒரு வரைமுறை, இப்படி தான் வந்து நம்ம இயங்கும் யூடியூப் வந்து வரைமுறையாக வச்சு இயக்குறாங்க. இது மாதிரி தான் இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதேமாரி இன்கம் இப்போ வந்து இப்போ சில பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க, இது 1,00,000 வியூஸ் போனால் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும், அதெல்லாம் எப்படி என்னன்னு தெரியல. இது மாதிரி இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. சில இது இன்னும் தெரியும்னா டெக் சேனலில் போட்டு பாருங்கள். இந்த வந்து 7,000 முதல் சம்பளம் எடுக்க போகிறேன். இது எல்லாமே உங்களால் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.